ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் உங்கள் விருப்பமான மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் இரா குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. ரொம்ப நாளாக நேர்காணல் கொடுக்காம விட்டுட்டீங்க. நிறைய உடல்நலக்குறைவு காரணம். ஆமாம், உடல்நலக்குறைவுகள ஒரு கேப் விட்டுட்டீங்க. அதனால் ஒரு செய்தி நடக்கும்போது இல்லை, குமார் சாருடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்க நிறைய விரும்பியிருப்பாங்க, தேடியிருப்பாங்க. இப்போ நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம நேரில் சந்திப்பதை மகிழ்ச்சி. ஆமாம், சரி. ஒரு பேரிடர் காலத்தில் தான் மீண்டும் வந்திருக்கீங்க நீங்கள். உங்கள் உடல் இடர்லேருந்து நீங்கி ஒட்டுமொத்த இயற்கை பேரிடர் காலத்தில் அது குறித்து கருத்து சொல்ல வந்திருக்கீங்க. சமூக பேரிடர், இயற்கை பேரிடர், அரசியல் பேரிடர் மூன்றும் ஒன்று கொண்டு தொடர்புடையது தான். ஆமாம் ஆமாம். எப்படினாலும் அரசியலாக்கப்படும், அல்லது அரசியல் அதில் இருக்கும். ஆளும் அரசின் தவறுகளை எதிர்கட்சி சுட்டி காட்டும், இல்லை அதை வச்சு அரசியல் செய்யும். எல்லாமே அரசியல், எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். எந்த பேரிடர் காலத்தில் பொருத்தை பாதிக்கக்கூடிய ஒன்று ஒன்று அரசியல் அரசியல் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ இந்த இதில் ரெண்டு விதமான விமர்சனங்கள் வந்திருக்கு. என்னங்க இந்த அரசு செஞ்சுருக்கிறாங்க? வடசென்னை பாருங்கள், இன்னும் மோசமாக இருக்குது, இன்னும் தண்ணி வடியலை, இதுதான் விடியல் அரசா அப்படிங்கிற விமர்சனங்களை சமூக வலைதளங்களில் பார்க்குறோம். மேற்கு தாம்பரத்தை பாருங்கள், நீங்கள் நுங்கம்பாக்கத்தையும் இந்த மத்திய சென்னையையும் தென் சென்னையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பணக்கார ஏரியாவாக இருக்குது. நீங்கள் முடிச்சூர், மேற்கு மாம்பழம், பள்ளிக்கரணையை பாருங்கள், இன்னும் பிரச்சனை இருக்குது. அதை காமிக்காமல் இவங்க எப்படி சிறப்பாக செஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற விமர்சனம் வருது. இன்னொரு பக்கம், சரி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு இன்னொரு பக்கம் ஒரு விமர்சனம். இது ரெண்டு கட்சிகளும் செய்கிறது. இதில் மக்களுக்கு நிவாரணம் கிடச்சிக்கிட்டு இருக்கா, கிடச்சிருக்கா, விரைந்து செயல்படுதா, இதை எப்படி பார்க்குறீங்க? பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. உடனடி நிவாரணம் கிடைக்கலங்கும் போது மக்கள் கோவப்படுறதுல அர்த்தம் உண்டு. யாரும் பாதிக்கப்பட்டவங்க யாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க, வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருப்பாங்க, எல்லாம் மூழ்கி போச்சு வீணாக போச்சுங்கும்போது ஒரு கோபம் வரத்தான் செய்யும். அரசு மீது கூட கோபம் திரும்பும், நம்ம அதை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த பாதிக்கப்பட்டவங்க அந்த நேரத்தில் வந்து ஒரு கோபம் வரத்தான் செய்ய, யாராக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம இருந்தாலும் கூட நம்ம ஒரு கோபம் வரும். வீட்டில் கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் பண்ண முடியல, தொடர்பு கொள்ள முடியல, சாப்பிட முடியல, எல்லாங்கும்போது ஒரு கோபம் வரத்தான் செய்யும். ஆனால் அரசு என்ன செயல்பட்டுருக்கு, எப்படி செயல்பட்டுருக்குதுன்னு பார்த்தா மேக்சிமம் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுருக்காங்க. அரசு வந்து செயல்படலை, அரசு குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, ஆனால் குறைகள் இருக்குது. ஆனால் அரசு குறை ஒரு அரசு எந்த ஒரு அரசாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அரசாக இருந்தாலும் மேக்சிமம் இவ்வளோ தான் செய்ய முடியும். அதை வந்து 4000 கோடி என்னாச்சு, 4000 கோடி செலவு பண்ணி இந்த மழைநீர் வடிகள்லாம் பண்ண தொட்டு தான் இந்த தென்சென்னையாக இந்த பக்கமாகவும் தப்பிச்சுது, இல்லைன்னா இன்னும் மோசமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2015 இதையும் ஒப்பிடும்போது எப்போவுமே ஒரு சிறப்பாக இருக்குது, நல்லா செயல்பட்டுருக்குன்னா எப்படி ஒப்பிட்டு பார்த்தா தான் முடியும், ஒப்பிட்டு பார்க்காம செய்ய முடியாது. 2018-15 வந்த வெள்ளம் மழை வந்து அப்போ ஒட்டு மொத்தமாக 3 நாட்களுக்கு பெய்த மழை வந்து இல்லை, அந்த 30 நாள் பெய்த மழை வந்து 330 மில்லிமீட்டர். இப்போ 36 மணி நேரத்தில் 530 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு, அதாவது 53 சென்டிமீட்டர் மழை 36 மணி நேரத்தில். இன்னொன்று, அப்போ வந்த பேரிடர் வந்து வெறும் மழையால் மட்டும் இல்லை, செம்பரம்பாக்கம் ஏரியில் ஒரே நேரத்தில் திடுப்புன்னு 20,000 கனஅடி தண்ணி திறந்து விட்டதுனால ஏற்பட்ட பாதிப்பு. அதனால் வந்து தென் சென்னை தான் ரொம்ப பாதிச்சு, அந்த அடையாறு ரிவரை ஒட்டி இருக்கிற பகுதிகள் பூரா ரொம்ப பாதிச்சு. மற்றபடி வந்துட்டு வட சென்னை பாதித்தாலும் இந்தளவு பெருமளவு பாதிப்பு கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏரி தண்ணி பாதிப்பு அங்கே இல்லை, ஏரி தண்ணி அங்கே பாதிப்பு இல்லை, மழை பாதிப்பு மட்டும்தான். இப்போ எப்படின்னு சொன்னால் 4 மாவட்டங்களும் ஒரே நேரத்தில் மழை கொட்டி தீர்த்துருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, 4 மாவட்டங்களும் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 53 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுன்னு சொன்னால் என்ன தான் பண்ணாலும் எவ்வளோ தான் நீங்கள் வடிகால் வாங்கும், உங்களுக்கு 36 மணி நேரத்துக்குள்ளே பெஞ்சிருக்கு, இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. 36 மணி நேரம் என்ன, 1.5 நாள், 1.5 நாளில் வந்து 53 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுன்னா எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் ஒன்று, மொத்தமாக எத்தனை இருக்கும், 5 பணம், ஒரு 300-350 படகு இருக்கும் இல்லையா, அது 4 மாவட்டத்துக்கும் எப்படி அனுப்ப முடியும் ஒரே நேரத்தில்? எல்லோரும் முக்கியம், ஒவ்வொரு உயிரும் முக்கியம், எல்லோரும் மீட்கப்பட வேண்டியவர்கள் தான். ஆனால் ஃபோர்ஸ் கிடையாது, அதுக்கான கருவிகள் வந்து அந்தளவுக்கு கிடையாது. அடுத்தது 40 சென்டிமீட்டர் மழை வரும்னு கூட சொல்லலை, கனமழை அப்படின்னு சொன்னாங்க. வழிய 53 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யும்னு சொல்லி இந்திய வானிலை ஆய்வு மையமும் சொன்னதாக தெரியல, அப்படியே சொல்லியிருந்தால் கூட மேக்சிமம் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் வச்சுருந்தாங்க. 18,000 தீயணைப்பு வீரர்கள், போலீஸாரும் வந்து
பூச்சி வச்சுருந்தாங்க. இதுக்குன்னு ட்ரைனிங் பண்ணுவாங்க மீட்பு படையாகவே. எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சும் வந்து பண்ண முடியலைன்னா ஒரே நேரத்தில் மழை கொட்டி தீர்த்தா இயற்கை பேரிடர். இது இயற்கை பேரிடர் வந்து எந்த பெரிய அரசாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வாயை திறந்து அப்படியே எப்படி குடிச்சிடுறதா இந்த புராணத்தில் வர்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. நல்லா செஞ்சுருக்காங்க. அதை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து குறிப்பாக நான் சொல்கிறேங்க, போன 2015 நீங்களும் இங்கே தான் இருந்திருப்பீங்க, நானும் கேட்க நேரெலாம் இருந்தேன். குறைந்தபட்சம் 3 நாளைக்கு பவர் கிடையாது, 3 நாளைக்கு கரண்ட்டு கிடையாது. திரும்பவும் மொபைல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு 5 நாள் ஆச்சு. பஸ்ஸு போகிறதுக்கு 1 வாரத்துக்கு மேலே ஆச்சு அந்த வெள்ளத்துக்கு. இன்றைக்கி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாளே 5ஆம் தேதி 11:30 எங்கள் வீட்டு கரண்ட் வந்துச்சு, மொபைல் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. 6ஆம் தேதி பஸ்ஸு போக ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் தான் பஸ்ஸு போக்குவரத்துலாம் கிட்டத்தட்ட ரொம்ப மழை தேங்கி இருந்த இடம் போக குறைஞ்சபட்சம் ஒரு அவங்க அரசு 80%ன்றாங்க, குறைஞ்சபட்சம் 70-75% பகுதிகளில் மின்சாரம் வந்துட்டுது. ஒரு நாளில் மொபைல் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு, பஸ் போக்குவரத்து ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப அவுட்டரில் இருக்கிற சில ஏரியா, இந்த வேளச்சேரி இந்த ஓயமாரல் பகுதியில் இருக்கிற அந்த ஏரி உடச்சிக்கிட்ட பகுதி அதெல்லாம் தான் வந்து இதாகிட்டு. அந்த முடிச்சூர் அந்த பக்கம் தாம்பரம் பக்கம் வரதராஜபுரம் அந்த மாதிரி பகுதிகள், வட சென்னையில் ஒரு சில பகுதிகள் அது மாதிரி இருந்தபடியே அதுவும் வந்து எல்லா அமைச்சர்களும் இரவு பகலாக போய் நின்று இருக்காங்க. இரவு பகலாக போய் நின்று தான் வேலை பார்த்துருங்க. மேயர்லேருந்து அமைச்சர்லேருந்து எல்லோரும் எம்எல்ஏக்கள் வரைக்கும் போய் இறங்க நின்று இருக்காங்க. எல்லோரும் உத்தரவிட்டு அனுப்பிச்சிருக்காரு முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். பார்த்தீங்கன்னா விடியகாலத்தில் 4 மணிக்கெலாம் போயிருக்கார், அதிகாலை 4 மணிக்கு எங்கே எங்கே போயிருக்காரு, அதை கட்டுப்பாட்டு அறைக்கு போய் பார்த்துட்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு போயிட்டார். பார்த்துட்டு 4ஆம் தேதி அதிகாலையே போயிட்டார். புயல் அடிச்சுட்டு போய் போயிட்டார். போயிட்டு அதுக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா 12 மணி வரைக்கும் மழையில் நனைஞ்சிக்கிட்டு தான் முட்டிக்கால் தண்ணியில் தான் போய் பார்த்து நிறைய இடங்களை போய் பார்த்துருக்கார். ஒரு இடம் இல்லை, அவர் தொகுதினு இல்லை, முழுமா நிறைய இடங்கள் போய் பார்த்து பாதிக்கப்பட்ட மக்கள் குறைகள் கேட்டு உடனுக்குடன் என்ன செய்யணுமோ நிவாரணப்பணி என்ன செய்யணுமோ நிவாரண உதவிகள் கொடுக்கறது, அதிகாரிகளோட ஆலோசனை நடத்தி என்ன செய்யணும், அடுத்தது தண்ணி வடிகட்டுறதுக்கு என்ன பண்ணணும், மின்சாரம் உடனே கொடுக்கறது என்ன செய்யணும், அதுக்கான ஆலோசனை செய்யணும், உடனுக்குடன் உத்தரவு போட்டு முடிக்க விடலாம். ஒரு அமைச்சர் யாருன்னு அவரே போய் எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டா இருக்க முடியும், எல்லாத்தையும் செஞ்சுருக்காங்க. அதேமாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஏரியாவுக்கு ஒரு அமைச்சர்னு போட்டு எல்லாமும் முதல்வர் முழுசாக இருக்கிற அவரும் இப்போதான் உடனே எல்லாம் இல்லாமல் இருந்து 1 வாரம் ஆச்சு காய்ச்சலேருந்து எழுந்து வந்து, அப்பவும் கூட எல்லா இடத்துக்கும் போகிறார், எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு பார்த்துருக்காரு. அரசு வந்து செயல்பாடுகள் நல்லா தான் இருக்குது, நல்லா செயல்பட்டுருக்கு. அதையும் தாண்டி ஒன்றும் பண்ண முடியல. இன்னும் முதல்வர் என்ன சொல்கிறாரு, தொண்டு நிறுவனங்கள் முன் வரணும் மக்களுக்கு உதவத்துக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம், மறைமுகமாக என்ன அர்த்தம், அரசு மட்டும் செய்ய முடியாது அதை தாண்டி இருக்குது, அதனால் தொண்டு நிறுவனங்களாம் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி அழைப்புறாருன்னா நம்மளால் முடியும்னா நம்மளை செஞ்சிடணும், நீங்களும் பார்த்தா தாங்க முடியும் அப்படின்னா நான் என்னால் முடியலன்னாலும் நீங்களும் பாருங்கன்னு சொல்ல போகிறோம். அதுதான் முதல்ல சொல்லியிருக்கார். அதனால் வந்துட்டு அதை வந்துட்டு மின்சீரமைப்புலாம் பாருங்கள், அப்போ 18 நாள் ஆச்சு, 2015 18 நாட்கள் ஆச்சு. இப்போ ஒரே நாளில் கிட்டத்தட்ட 70% பகுதிகளுக்கு மின்சாரம் வந்துடுச்சு மின் விநியோகத்துக்கு. இது மாதிரி இவங்க வந்து சாலை போக்குவரத்து 6 நாள் கழிச்சுமே 15% பஸ்ஸு தான் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், கேகே நகர் டெப்போவில் எல்லா பஸ்ஸும் மூழ்கி போச்சு, தண்ணி மூழ்கிடுச்சு, சேறு அடிச்சு போச்சு உள்ள மிஞ்சின்லாம். அதெல்லாம் சரி பண்ணி கொண்டு வரதுக்கு நாளாச்சு. அதுவும் இன்னும் சொல்லப்போனால் அந்த தவறு மனித தவறால் நடந்தது. முதல்வர் ஜெயலலிதாவிட்ட உத்தரவு வாங்கிறது இவங்க காத்திருந்து கடைசியில் உத்தரவு வந்த உடனே முதல்ல 3000 கனஅடி 4000 கனஅடி. இன்றைக்கி காலையில் ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், கடைசி 20000 கனஅடி ஒரே நேரில் திறந்து விட போய் தான் அவ்வளோ தூரம் தேனாம்பேட்டை வரைக்கும் தூங்கிட்டு இருந்தாலும் அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்போ உயிரிழப்பு எவ்வளோ, மனித உயிரிழப்பு எவ்வளோ, 289 பேர் சொல்கிறாங்க, இன்னும் சில தனியார் அமைப்பு 700 பேர் சொல்கிறாங்க. அரசு சொன்னதே 189. இப்போது வந்து எவ்வளோ குறைக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததுனால்தான் 7 பேர் இறந்துருக்காங்க. அதுவும் ஒரு செவறு இடிஞ்சு விழுந்தது, பள்ளத்தில் தவறி விழுந்தது அந்த மாதிரியான இதுக்கு அதுமாதிரி சொல்லியிருக்கார். முதல்ல சொல்லியிருக்கார் அதுவும் நடந்திருக்கக்கூடாது, வருத்தமாக தான் இருக்குதுனால வேறு வழி இல்லை, குறைச்சிருக்கோம், முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ உயிரிழப்புகள் குறைக்க முடியுமோ அதை குறைச்சிருக்கிறோம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து எல்லாத்தையும் மக்களை காப்பாற்றிருக்கோம் அப்படின்ட்டு. இன்னும் சொல்லப்போனால் டிடிவி தினகரனே வந்து அரசு அதிக சிறந்த அதிகாரியில் வச்சு அரசு சிறப்பாக செயல்பட்டு மக்களை காப்பாற்றிருக்குன்னு சொல்லி பாராட்டியிருக்கார்.
எதிர்கட்சியாக இருந்தாலும் அவர் வந்து மனசாட்சியோடு பாராட்டியிருக்கார் நல்லா செயல்பட்டுருக்காங்கன்னு. அப்படி இருக்கும்போது அது இந்த 4000 கோடி எங்கே போச்சுன்றதுக்கு கேட்குறாங்களே, அது எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்க முடியும். 10000 கோடி எங்கே போச்சு? பாண்டிபச்சாரில் 10000 கோடி கொண்டு போட்டினாங்கள்ல, தண்ணியில் அது மறந்துது ஒரு மழைக்கு. எஸ்பி வேலுமணிகிட்ட தான் நீங்கள் கேட்கணும். ஆமாம், அவர் பதில் சொல்லலாம். இப்போ 4000 கோடி வந்து கிட்டத்தட்ட எல்லா பகுதியுமே இப்போ பாருங்க, அந்த ப்ராஜெக்ட் அப்படி நின்றுச்சோ இங்கே, அது முடிச்சிட்டாங்க. 10000 முடிச்சிட்டாங்க, வேலையை முடிச்சாங்களோ இல்லையோ, 10000 முடிச்சிட்டாங்க. இங்கே கேகே நகர்லாம் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் 11 மணிக்குள்ளே மழை பெய்ஞ்சு தடையாலுமே இல்லைங்க. அந்தளவுக்கு ரோடு காஞ்சிச்சு, தண்ணி சுத்தமாக அடைஞ்சிச்சு, எங்கேயும் தண்ணி நிற்கல. அந்த அளவுக்கு மழைநீர் வடிகால் கட்டின தொட்டு தான் நீங்கள் தண்ணி நிற்காமல் போச்சு. அதுவும் பண்ணலைன்னு சொன்னால் இன்னும் மோசமாக இருக்கும். மழைநீர் வடிகால் வந்து கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் அளவுக்கு போட்டிருக்காங்க சென்னைக்குள்ளே. அந்த செஞ்ச தொட்டு தான் இந்தளவுக்காக தப்பிச்சுது. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா, அப்போ வந்து புயல் கிடையாது. ஒன்று ஏரி தண்ணி திறந்து விட்டது, ரெண்டாவது மழை. அப்போ புயல் கிடையாது. இப்போ புயல் அடிக்கும்போது என்ன ஆகும், கடல் மட்டம் உயர்ந்துடும், அலைகள் பூரா தரையை நோக்கி அலை அடிக்கும் வேகமாக. அடிக்கும்போது என்ன ஆகுது, கடல் தண்ணி உள்ளே வருது கூவத்துக்குள்ளேயோ அடையாறுக்குள்ளே. இந்த முகத்துவாரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, போய் கலக்கிற இடம்லாம், அங்கெல்லாம் கடல் தண்ணி உள்ளே வருது. அதனால் இந்த இங்கே வடிகிற தண்ணி அங்கே உள்ளே கடல் வாங்க மாட்டேங்குது. கடல் உள்வாங்கினா தானே இங்கேருந்து தண்ணி வடி, அது அந்த சைடுருந்து இங்கே தண்ணி வருது. ஆமாம், அங்கேருந்து இங்கே வருது புயல் அடிக்கிறதுனால. புயலில் கொஞ்ச நேரம் இல்லை, அது 24 மணி நேரம் தொடர்ந்து அடிச்சிட்டே இருக்கும். முதல் நாள் நைட்டு ஆரம்பித்து மறுநாள் வரைக்கும் அடிச்சிட்டே இருக்குது, அதிகாலை வரைக்கும். அப்போ என்ன ஆகுது, தண்ணி வடியறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அப்படியே தேங்கி நிற்கிது. அது ஒரு காரணம், தண்ணி வடியறதுக்கு அதிகமாக காரணம் பிடிச்சது. இவ்வளவு பேரிடர்கள், இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும் பொழுது அரசு வந்து என்ன பண்ண முடியும், எந்த அரசாக இருந்தாலும் என்ன பண்ண முடியும். பாதிக்கப்பட்ட மக்கள் வருத்தப்படுறாங்க, கோவப்படுறாங்க, திட்டுறாங்க, அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அந்த இடத்துல யார் இருந்தாலும் அந்த கோபம் வரதான் செய்யும், நம்ம இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. சும்மா வந்து இப்போ காசுக்கு கூலிக்கு மாறு அடிக்கிறவங்களாம் பேசுகிறான், அதுதான் காமெடியாக இருக்குது. கொஞ்சமான யோசிக்கணும்ல, எந்த பெரிய இப்போ ஃபோர்ஸாக இருக்கட்டுங்க, என்ன பண்ண முடியும். தண்ணி தேங்கி நின்று தண்ணி வடியறதுக்கு வழியே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒன்று கடலில் வடியணும், இல்லை ஆறுகளில் வடியணும். எல்லாமே இப்படி தண்ணி அடிக்குது, புயல் அடிக்கும்போது தண்ணி உள்ளே வருது. நீங்கள் மழை பார்த்தீங்கன்னா மணலே தெரியலில்ல, கடற்கரையிலேருந்து பார்த்தீங்கன்னா பீச் ரோடு வரைக்கும், கடற்கரை சாலை வரைக்கும் மணலே தெரியல, எல்லாம் தண்ணி நேராக இருக்குது, கடலில் உள்ள ஒன்றா இருக்குது. அப்போ எங்கே போய் தண்ணி வடியும் சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது இதெல்லாம் இயற்கை பேரிடர், சமாளித்து தான் ஆகணும். இப்போ இந்த காய்கறி அதிகம் விளைவிக்கிறானா, உடனே இன்றைக்கி 200 வேனில் வந்துட்டு அந்தந்த பகுதிகளுக்கெல்லாம் போட்டு எந்த காய் எடுத்தாலும் 1.5 கிலோ 20 ரூபான்னு விற்கிறாங்க அரசு சார்பில். ஆமாம், தோட்டக்கலை சார்பில். ஹோட்டலில் தோசை ரேட்டெல்லாம் 70 ரூபாய் மினிமம், சாதாரண கடைகள்லேயே 70 ரூபாய் ஆமாம், 80-80 ரூபாய் தோசை. இல்லை, அதாவது மக்களுக்கும் கொஞ்சம் மனசா, வியாபாரிகள் சில வியாபாரிகளும் மனசாட்சி இல்லாமல் வந்து பாலை 100 ரூபாய்க்கு விற்கிறது, கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படி செய்யக்கூடாது. எவ்வளோ இன்னும் சொல்லப்போனால் நிறைய தன்னார்வல தொண்டர்கள்லாம் போய் சாப்பாடு கொடுத்துருக்காங்க, மீட்டு கொண்டு வந்திருக்காங்க, எவ்வளோ உதவியெலாம் செய்கிறாங்க. அவங்கள மாதிரி நம்ம செய்யாட்டி போனாலும் கொள்ளடிக்காமல் இருக்கணுன்றாச்சும் நினைக்கணும். பால் 100 ரூபாய்க்கு விற்றுடும், வாட்டர் கேன் 200 ரூபாய்க்கு விற்கிறது, இந்த மாதிரிலாம் கொள்ளடிக்காமலாவது இருக்கணும். அந்த மனசாட்சியோடு இருக்கணும். அரசு என்ன எல்லாத்தையும் பார்த்து நடவடிக்கை, ஒரு போலீஸ் ஃபோர்ஸு என்ன தாங்க பண்ண முடியும், எதை போய் தடுக்க முடியும், மக்களை மீட்க முடியுமா, போக்கு அங்கே போகாத வர அப்படின்னு தடுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் சில ஓஎம்ஆர்லாம் சில இடத்துலலாம் வந்துட்டு வந்தவங்கள்லாம் அந்த பக்கம் போகாதுன்னு தடுத்துருக்காங்க. வீட்டு வேலை செய்கிற பெண்கள்லாம் போயிருக்காங்க, அவங்க வேலை செய்கிற வீட்டுக்கு போகாதீங்க, போனால் மாட்டிப்பீங்க, போகாதீங்க, வெள்ளம் அதிகமாக இருக்குது, போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்திருக்காங்க போலீஸு. அந்த வேலையும் பார்க்கணும், போக்குவரத்தும் சரி பண்ணணும். இதில் இவங்க கொள்ளடிக்க எதுவும் பார்க்கணும்னா முடியுமா, இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் நமக்கு, அதை வச்சுட்டு எல்லாத்தையும் பார்க்கணுன்றது முடியாது. மக்களுக்கும் கொஞ்சமாச்சும் மனசாட்சி வேணும். அதோட பாருங்கள், இவ்வளவு பண்ணியும் சில இடங்களில் வந்து தண்ணி தேங்குது. என்னென்னு சொன்னால் குப்பை செத்தியெல்லாம் அப்படியே போடுறான், பிளாஸ்டிக்லாம் போட்டுறாங்க, அது போய் அடைச்சிக்கிது, அதெல்லாம் எடுத்தால் தான் தண்ணி போகும். அது மக்களும் கொஞ்சம் சமூக உணர்வோட பொறுப்போடு நடந்துக்கணும். அது நடந்துக்கிட்டால் தான் என்ன தான் அரசு செஞ்சாலும் சமூக பொறுப்பு இல்லாமல் நம்ம பாடு. நீங்கள் பார்க்குறீங்களா, இப்போ ராஜீவ்காந்தி மருத்துவமனை இப்போ அங்கே அருமையான பில்டிங் அழகாக கட்டி வச்சுருக்காங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆனால் அந்த படி மட்டும் ஏறுங்க, மூளைக்கு மூளை இந்த பான்பராக போட்டு துப்பி வச்சுருக்கோம். அது எவ்வளோ அழகாக நமக்கு
சில இடங்களில் வந்து ஒரு சும்மா ஒரு மாத்திரை போட்டுட்டோம், அந்த மாத்திரை தோலை கீழே போட மனசு வராது. ஏன்னா அவ்வளோ சுத்தமாக இருக்கிற இடத்துல போய் நம்ம போடுறது மனசு உறுத்தும். நமக்கு அந்த உறுத்தல் இல்லாதவன் தான் நாங்கள் போய் துப்புறோம். இன்னைக்கு உள்ளே போங்க, வார்டுலாம் அழகாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். அந்த படிக்கட்டு ஏறும்போது மட்டும் கன்றாவியாக இருக்கும். வரவேன் பார்க்க வரவேன் மூளைக்கு மூளை துப்பி வச்சுட்டு போகிறான் பான்பராக்கு போட்டு. இந்த மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு சமூக ஒரு நாகரிகம் இப்போ ஒரு பிரச்சனை பண்ணது அப்படின்னு பார்க்குறேன். ஆமாம், ஒரு பாடு எங்கே பார்த்தாலும் பாருங்கள், சில இடங்கள்லாம் பாருங்கள், ஒரு பாட்டில் கிட்டலுமா எடுத்து தோண்டி எடுத்துருக்காங்க. அடைப்பு போயிட்டு பிளாஸ்டிக்காக போடுறான், தூக்கி போட்டு எல்லாத்தையும் அது போய் அடைச்சிக்குது, தண்ணியை உள்ளே வாங்க மாட்டேங்குது. இது என்ன செய்ய முடியும்? எல்லாத்தையும் தெரிந்து மக்களும் ஒத்துழைச்சா மட்டும். இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, எப்போவுமே எந்த அரசாக இருந்தாலும் வடசென்னையை மட்டும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன், உழைக்கும் மக்கள் இருக்குதுனாலயா? ராயபுரம் இந்த மாதிரியான காசிமேடு போன்ற பகுதிகள்லாம் இத்தனைக்கும் மேடான அமைப்பில் கட்டமைப்பில் அழகாக ஒரு அமைச்சர் அனுப்பி எல்லாம் சேர்பாபு போய் எல்லாம் பார்த்து செஞ்சுட்டு தான் இருக்காரு. அந்த ஃபோர்ஸ் பத்தில் இருக்கிற வந்து வடசென்னை மட்டும் கொஞ்சம் புறக்கணிக்கிறாங்கிற மாதிரி மத்திய சென்னைக்கும் சொல்றது கொடுக்குற முக்கியத்துவம் வந்து போய் இறங்கினாங்களா 2015 போய் என்ன பண்ணாங்க, வேனில் உட்காந்துட்டு வாக்காள பெருமக்களேன்னாங்க. இன்னும் ஓட்டு கேட்க போன மாதிரி போயிட்டு ரோட்டை விட்டே ரோட்லேயே இறங்கலையே அரசியந்திரமே செயல்படல. தன்னார்வலர்கள் இப்ப பாருங்க, தன்னார்வலர்கள் அதிகம் இல்ல. ஏன்னா வந்து அரசு முழுசாக செயல்படுது ஒன்று, ரெண்டாவது தன்னார்வலர் வந்து போக முடியாத இடமா இருக்குது. ஓ, என்னட்டு நிறைய பேர் சொன்னாங்க, உணவு பொட்டலாம் எங்களால் கொடுக்க முடியும், ஆனால் கொண்டு சேர்க்க முடியல, அவ்வளோ தண்ணி நாங்கள் தண்ணியை தாண்டி போக முடியல, எங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியல, அதனாலே எங்களுக்கு செய்ய முடியல. நிறைய பேருக்கு இல்லாத செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதை அரசு தான் கொண்டு சேர்க்க முடியும், அரசு தான் போட்டுக்கிட்டு இருக்கும், கொண்டு சேர்க்கலாம், எங்களால் முடியல, அந்த மாதிரி. அப்போ வந்து கொண்டு வந்து கொடுத்த தன்னார்வலர் கொண்டு வந்த பொட்டலத்தில் ஸ்டிக்கர் ஒட்டினாங்க, அதிமுகாரங்க போயிட்டு மிரட்டி ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. அது ஸ்டிக்கர் ஒட்டுற ஸ்டிக்கர் வரத்துக்கு லேட்டானதுனாலே சில உணவு பொட்டலங்களும் வீணாக போச்சு, 1000 உணவு பொட்டலம் ஊசி போச்சு. பரவாயில்ல, கெட்டு போனாலும் பரவாயில்ல, ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்போம், ஸ்டிக்கர் ஒட்டி தான் கொடுக்கணுட்டான், ஸ்டிக்கர் ஒட்டான் கொடுக்கூடாரான்னு மிரட்டுறான். இவன் யாரோ கொண்டு போகிறான், தொண்டு நிறுவனம் அதை கொடுக்காதன்னு மிரட்டினாங்க. அது ஸ்டிக்கர் வந்து ஒட்டுறதுக்குள்ள அது ஊசி போச்சு, அவன் பட்டினி கிடக்கணும் அத்தனை பேர். இங்கே அந்த மாதிரி இப்போ நடக்கல, இந்த முறை அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. இன்னும் சொல்லப்போனா அரசு கொடுத்ததுலேயே கூட எந்த ஸ்டிக்கரும் ஒட்டலையே, முதல்வர் படம் எதுலையுமே இல்லையே, அவரை தான் கொடுத்துட்ருக்காங்க. அது மாதிரி வந்து செயல்பட்ட அடுத்தது அப்போ திமுக ஃபுல்லாக இறங்கி செயல்பட்டாங்க. அப்போ எதிர்காரன் எதிர்கட்சி திமுக எதிர்கட்சி திமுக ஃபுல்லாக இறங்கி செயல்பட்டாங்க. இப்போ எடப்பாடி ஒரே ஒரு நாள் முழங்கா தண்ணியில் போய் இப்படி பார்த்துட்டு ஃப்ளைட் ஏறி சேலம் போயிட்டார். ஹோம் டவுன் போகிறேன்ட்டாரா? ஆமாம், ஏன்னா சேலத்தில் என்ன இருக்கு, அங்கே ஒன்றும் மழையுமில்ல, ஒன்றும் இல்லை, இறங்கி போயிட்டாரு. அப்போ அவர் அதிமுக தொண்டர்களை இறக்கல. அப்போவே என்ன பண்ணார், மழை வெள்ளம் வந்தப்போ புயல் அடித்தப்போ மாமனார் விட்டு விசேஷத்துக்கு போயிருந்தார், மருமகனே வருகன்னு பேனர்லாம் இப்போ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறாங்க, எடப்பாடிக்கு வச்சுருந்தது. அதனால் வந்துட்டு மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் குறை சொன்னால் நம்ம புரிஞ்சிக்க முடியுங்க, அதில் ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கோபம் வரத்தான் செய்யும், பேசத்தான் செய்வாங்க. அரசு வந்து அரசு பக்கம் நியாயம் இருக்கா இல்லையான்றதுலாம் அவங்கள்ட்ட போய் எப்போ விளக்க முடியாது. இன்றைக்கி தண்ணி இருக்கிறப்ப டென்ஷனாக தான் டென்ஷனாக தான் செய்வாங்க. இதே 10 நாள் கழிச்சு கூட யோசிச்சு பார்த்தாங்கன்னா அவங்களே கூட உணர முடியும், அது வேறு விஷயம். இன்றைக்கி அவங்க வந்து கோபப்பட்டாங்கன்னா அதில் நியாயம் இருக்குது. ஏன்னா மேயர் பிரியா வீட்டுக்கு போய் பேசியிருக்கிறாங்க, ஒரு முற்றுகை மாதிரி எங்களுக்கு இன்னும் தண்ணி வடிஞ்சும் கரண்ட் விடாமல் இருக்கிறாங்கன்னு பேசியிருக்கிறாங்க. அந்த மேற்கு தாம்பரம் பகுதியில் இன்னும் மக்கள் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணியிருக்கிறதா இன்னும் இருக்குது. அந்த தண்ணி வடிஞ்சிட்டா மட்டும் உடனே பண்ணிட முடியாதுங்க, அதுதான் பிரச்சனை. தண்ணி வடிஞ்சிடுச்சு, அங்கே டிரான்ஸ்ஃபார்மர் தண்ணிக்குள்ளே மூழ்கி இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே ஆன் பண்ண முடியுமா? இப்போ நம்ம வீட்டில் தண்ணி உள்ளே போச்சுன்னா உடனே நம்ம தண்ணி வடிஞ்ச உடனே டிவி இதெல்லாம் ஆன் பண்ண முடியும், மொபைல் தண்ணிக்குள்ளே விழுந்துன்னா உடனே எடுத்துடுறோம், எடுத்தோடனே ஆன் பண்ண முடியும், ஆன் பண்ண போயிடும். அந்த சரி பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குல்ல, ஒரு பால் பிரச்சனையாக தானே. 51 பால் பண்ணையில் மூழ்கிடுச்சு தண்ணிக்குள்ளே, மாதவரம் 51 பால் பண்ணால் அங்கே அந்த பக்கம் சோழிங்கநல்லூரில் இருக்குது, எல்லாம் தண்ணிக்குள்ளே மூழ்கிடுச்சு, செயல்படவே இல்லை. பால் காஞ்ச வீட்டிலேருந்து அங்கேருந்து இங்கேருந்து வாங்கி தான் கொடுத்தாங்க, அதனால தான் பிரச்சனை. அதை சரி பண்ணி தண்ணி வடிஞ்சு அதெல்லாம் சரி பண்ணுறதுக்குள்ளே 2-3 நாள் ஆயிடுச்சு. இப்போ நேற்றுலேருந்து பால் சப்ளை ஓரளவுக்கு சரியாயிருக்கு. இங்கேருந்தானே கொண்டு வர முடியும், நீங்கள் வெளியூர்லேருந்து எவ்வளோ பால் கொண்டு வர முடியும்? நீங்கள் அந்த பிளான்ட்டுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும்ல,
அந்த அளவுக்கு தான் அந்த இத்தனை லிட்டர் இத்தனை லிட்டர்னா அத்தனை லிட்டர் தான் அது தர முடியும். மூணு பெரிய பிளான்ட் வந்து செயல்படாத போச்சுன்னா மற்ற பிளான் மொத்தமாக எங்கேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து செங்கல்பட்டு எவ்வளோ கொண்டு வர முடியும்? இதெல்லாம் இயற்கை பேரிடர். நீங்கள் வந்து யாருமே இருந்தாலும் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஒரு ஒரு வைரல் ஆச்சு, ஒரு லேடி வந்து நைட்டியோடு நிற்கிறாங்க, ஒரு நடுத்தரவர்கள் லேடி, உதயநிதி ஒரு நிமிஷம் நிப்பாட்டிட்டு எங்களுக்கு ஒன்றுமே வரல, நீங்கள் கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டே இருக்கு. பேசுனாங்க அமைச்சர் கே நேரு இருங்க போங்க அதை பார்த்துக்கலாம். இல்லை அந்தம்மா வந்து இவர் அமைச்சர் எவ்வளோ சொல்கிறாரு, மாஸ்டர் பண்ணி சொல்கிறாரு, மோட்டார் வச்சு உடனே எடுக்க சொல்கிறோம்மா, தீர்வு தான் சொல்ல முடியும். திரும்ப திரும்ப நான் குற்றச்சாட்டுறதே தான் நோக்கமாக இருந்தாங்கன்னா போகிற இடம் பூரா ஒருத்தவங்க குற்றச்சாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தால் வேறு ஒன்றும் தீர்வு காண முடியாது. சொல்லியாச்சு, உடனே மோட்டார் விட்டு தண்ணி எடுக்க சொல்கிறோமான்னு சொல்லிட்டாங்க. உங்கள் நீங்கள் மூணு நாளாக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அந்த கதையெல்லாம் கேட்டுட்ருக்க முடியுங்களா? எந்த ஒரு அமைச்சராக இருக்கட்டும், எல்லா மக்களும் தான் கஷ்டப்பட்டுருக்காங்க, எல்லாருக்கும் தான் கஷ்டப்படுறோம். ஒத்தத்துக்கும் ஒரு ஒரு கதை இருக்குங்க, அவ்வளோ கதையும் ஒரு அமைச்சர் கேட்டுட்ருக்க முடியாது. தண்ணி நிற்குதுங்க, மூணு நாளாக நிற்குதுங்க, சரிங்க உடனே மோட்டார் வச்சு எடுக்க சொல்கிறேங்க, அதிகாரிகள் கூட சொல்லியாச்சு, முடிஞ்சிச்சு அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது போகணும், அப்போ தான் வந்து நிறைய பேருடைய குறைகளை வந்து கேட்டு சரி செய்ய முடியும். ஒருத்தவங்க குறையை நீங்கள் ஒரு மணி நேரம் கேட்டுட்ருக்க முடியுமா? அதை அவ்வளோ நேரம் பேசுறதுக்கு நேரம் இல்லைம்மான்னு சொல்லிட்டு நேரு கூப்பிட்டு போகிறாரு. அதை வந்து உடனே வாருங்க அப்படி இப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்தாங்க, பின்னால் எடுத்தாங்க, முன்னால் எடுத்தாங்க அப்படின்னு கூட சேர்த்து போட்டு இதெல்லாம் செய்யத்தான் செய்வாங்க. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் 15 வந்த வெள்ளத்தில் எடுத்து போட்டு பூமை பண்ணுறான், அந்த வீடியோ எடுத்து போட்டு இப்போ நடந்ததுன்னு போடுறான், நீங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் பொய் பிரச்சாரம் தானே உங்களுக்கு. எப்பவுமே வந்துட்டு ஏதோ வெளிநாட்டில் இருக்கிற பாலத்தை எடுத்து இங்கே பத்திரிக்கையில் போட்டு ஊப்பியில் கட்டின பாலம்னு சொல்லி போடுறாங்க, பஸ் ஸ்டாண்டு அங்கே இருக்கிறதத்தையும் போட்டு இங்கே படம் போட்டு ஊப்பியில் தான் நான் கட்டியிருக்கோன்னு சொல்லி பொய் விளம்பரத்தை அரசே பண்ணுது, பிஜேபி அரசே பண்ணுது. அப்புறம் கட்சிக்காரம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? இங்கே ஒரு பீகார் டுவெல்லாம் 9 பேர் கொண்டு விட்டாங்கன்ட்டு வீடியோ போட்டு பண்ண பார்த்தீங்களா, பயங்கரமாக கொலை செஞ்சுட்டாங்க, தமிழர்கள்லாம் வெறி பிடிச்சி அலையிறான். மாதிரி இந்த அரசுக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணணுங்கிறதுக்காக தேவையில்லாத இந்த மாதிரியான பிரச்சனைலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க, அதில் வந்து எல்லா இடமும் அமைச்சர்கள் எல்லாரும் எல்லாருமே களத்தில் இறங்கி விடிய விடிய நின்று இருக்காங்க. அந்த மேயர் பாருங்க, கண்ணு மூஞ்சலாம் வீங்கி போச்சு அந்த அம்மாவுக்கு, ராத்திரி பகலாக தூக்கம் இல்லாமல் அலைஞ்சி முகமே மாறி போச்சு. அந்தளவுக்கு ஃபுல்லாக ஃபுல் ஃப்ளெஜாக இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லோரும். வேலை செஞ்சது யாரும் எல்லாம் குறை சொல்ல முடியாது. என்னென்னா பரவலாக எல்லாத்துக்கும் பண்ணத்துக்குரிய ஃபோர்ஸ் கிடையாது, குறையே இல்லைன்னா சொல்ல, குறைகள் இருக்குது, எல்லாத்தையும் அட்டன் பண்ண முடியல. ஒன்றுனா சரி, எது அர்ஜென்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து பண்ணிக்கிட்டே வராங்க. ஒன்று ஒன்று எது உடனே செய்ய முடியுமோ இந்த இடத்துல இன்றைக்கி ஒரு நாளில் இதை பண்ண முடியும், நீ சாயங்காலத்துக்குள்ளே இந்த வெள்ளத்தடியை கட்டி சரி பண்ண முடியும், கரண்ட்டு கொடுக்க முடியும்னு வச்சுங்க, இதை விட்டுட்டு 3 ஆனால் தான் பண்ண முடியுன்ற இடத்துக்கு போய் பண்ண முடியுமா? குறைந்தபட்சம் முடியாது சரி பண்ணலாம்ல, அப்படி தானே ப்ரியாரிட்டி கொடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. எங்கே உணவு கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், தண்ணியை வடிகட்டவே முடியாது, தானாக வடிஞ்சால் தான் உண்டு, வேறு வடி இல்லைன்ற இடத்துல போய் நீங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இல்லையா? உங்களுக்கு இதில் வடியும், அடையாறில் தண்ணி வடியும், அடையாறு ஃபுல்லாக நிரம்பி போகுது, செம்பரம்பாக்கம் ஏரி வேறு திறக்காமல் வச்சு தான் உடஞ்சிப்படும், ஒரே நேரம் திறக்க முடியாது. அதில் வந்து 8000 கண்ணாடி தண்ணி வருது, 30 இடங்கள்லேருந்து தண்ணி வந்து விழுது, விழும்போது என்னாச்சு, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஆற்றில் வந்து 40000 கண்ணாடி தண்ணி போகுது ஒரே நேரத்தில். அப்போ என்ன, அது ஃபுல்லாக ஆறு நிரம்பிடுது. இங்கேருந்து வரும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்தாண்ட போனால் தண்ணி ஏறாது, தண்ணி வடியாது, அதுக்குள்ளே ஓரளவுக்கு தான் வடியும், நிரம்பிடுச்சுன்னா அங்கே தண்ணி இதுக்கு கீழே இருந்தால் தாங்க போவோம், ஆற்று தண்ணி அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா எப்படி போவோம், வடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்பொழுது நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த இடத்துல போய் பண்ண முடியுமா? இங்கே தான் பண்ணணும், எங்கே வடியுதோ அங்கே தான் பண்ணணும் உடனே. கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படி தான் செய்ய முடியும். ஆனால் அதிமுகவுடைய ரோல் கொஞ்சம் சுத்தமாகவே இல்லை. யார் கடந்த முறை எதிர்கட்சி திமுக இல்லவே இல்லை. திமுக வந்து எப்பவுமே வந்துட்டு வெள்ளம் வந்தப்பவும் சரி, கொரோனா வந்தப்பவும் சரி, நிறைய ஒர்க் பண்ணாங்க. போய் குடிச்சு ஜெயக்குமார் கூட அந்த பகுதியில் இல்லையா? அந்த பகுதியில் தான் ஜெயக்குமார் கொஞ்சம் போனார், தண்ணியில் நீந்திட்டு போனார், மற்றபடி வேற எங்கேயும் எதுவும் பண்ணலை. அந்த பகுதி புறக்கணிச்சாங்க, இந்த பகுதி புறக்கணிச்சாங்கன்றதெல்லாம் சும்மா என்ன, இதுனா வடசென்னைக்கு மட்டும் என்ன திமுக எதிரியா? இல்லை, எல்லோரும் தானே ஓட்டு போட்டிருக்காங்க, ஓட்டு போடாத மக்களுக்கே செய்யக்கூடியவராரு. இவர் ஓட்டு கோயம்புத்தூருக்கே செஞ்சுருக்காங்க, ஓட்டு போட கோயம்புத்தூருக்கு எல்லாம் செஞ்சாரே, அப்படி இருக்கும்போது இங்கே என்ன செய்யறதுக்கு என்ன இருக்குது? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லா இடத்துக்கும் போட்டு. அதுவும் சேகர்பாபு ஃபுல்லாக சுற்றி சொல்கிறோம், உங்களுக்கு தெரியும் சேகர்பாபு எப்படி செயல்படுவார்ன்றது, சுற்றி சொல்லி ஃபுல்லாக தான் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் பத்தில் செஞ்சது போதலை, அவ்வளோதான் பண்ண முடியும் அரசு.
எந்த ஒரு அரசாங்கமும் அவ்வளோ தான் பண்ண முடியும். அதுதான் எல்லாம் பண்ணிட்டாங்க குறை சொல்கிறாங்கலாம் கிடையாது, குறைகள் இருக்குது, படிப்படியாக தீர்க்க முடியுன்ற நிலைமை. பேரிடர் காலத்தில் இவ்வளோ தான் பண்ண முடியும் எந்த ஒரு அரசாங்கம் இருந்தாலும். இல்லைன்னா வந்துட்டு துண்டு நிறுவனம்லாம் இறங்கி செய்யணும்னு சொல்லி ஏன் முதல்வர் அழைப்பு விடுறார் சொல்லுங்கள் இல்லையா? அரசால் மட்டும் செய்ய முடியலங்கிற கட்டத்தில் தான் துண்டு நிறுவனம் வாங்கணும்னு சொல்லி கூப்பிட்றாரு. கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயத்தில் அரசு தன்னால் முடிந்த அளவு செய்து கொண்டு இருக்கிறது. மக்களின் கோபம் இருக்கு, கோவம் பாதிக்கப்பட்டவர்கள் கோவப்படத்தான் செய்வாங்க. அதுக்காக வந்துட்டு சும்மா வந்து ஒன்றுமே செய்யலை அரசு, கண்டுக்கலை, செயல்படாத அரசு, செயல்திறன் இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது. இன்னும் இந்த கவர்மெண்ட்டு தவிர வேறு எந்த கவர்மெண்ட் இருந்தால் கூட இந்த அளவுக்கு செயல்பட்டுருக்க முடியாது. நிச்சயமாக சொல்கிறேன், 2015 ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது சொல்கிறோம், 8 நாள், 3 நாள், 4 நாள் கரண்ட் வரல, எங்கள் ஒரு வாரம் கரண்ட் இல்லை இதே கலைஞர் நகரில். இன்றைக்கி அடுத்த நாள் 11:30 வந்துச்சு, மொபைல் ஒர்க் பண்ணுது, மறுநாளே ஒரே நாளில் பஸ் போக்குவரத்து இருக்குது, 70% பஸ் போக்குவரத்து இல்லை. இல்லை சில பகுதியில் 3 நாள், 4 நாளைக்கு பிறகு தான் கரண்ட் வந்துருக்கு. அதுதான் சொல்கிறேன், அது வந்து எல்லா இடத்துலையும் வந்துச்சு. நான் சொல்ல நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டுமே சொல்கிறேன். கலைஞர் நகரில், கலைஞர் கருணாநிதி நகரில் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை பொண்ணும் பெருசாக இந்த அளவுக்கு மழை 33 சென்டிமீட்டர் தான் மழை மொத்தமே. ஒரு 3 மாதம் இந்த பருவமழை காலம் 3 மாதம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பருவமழை தடவடகிழக்கு பருவமழையில் மொத்த சராசரி எவ்வளோ தெரியுங்களா, 40 சென்டிமீட்டர் மழை சென்னைக்கு. இன்றைக்கி எவ்வளோ பெஞ்சிருக்கு, 53 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. எத்தனை 3 மாதத்து மழை 36 மணி நேரத்தில் பெஞ்சிருக்கு, கற்பனை பண்ணி பாருங்கள். அதை விட 3 மாதத்தில் 40 சென்டிமீட்டர் தான் பெய்யும், ஆனால் 36 மணி நேரத்தில் 53 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குன்னா தவிர்க்க முடியாது, தவிர்க்க முடியாது, இது பேரிடர் இது கண்டிப்பாக. அப்படி இருந்துமே வந்துட்டு ஒரு நாளில் வந்து அதே போன தடவை மழை பெஞ்ச அதே கே கே நகர் தானே, இப்போ வந்து ஒரு நாளில் வந்து தண்ணியே இல்லை, கரண்ட் வந்துச்சு, மொபைல் ஒர்க் பண்ணி பஸ்ஸு போகுதுன்னு சொன்னால் எதனால், அந்த 4000 கோடி செலவு பண்ணதுனால தான். நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய அனுபவங்களையும் பார்வைகளையும் இந்த ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்காக தந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.